ஒரு குழந்தை வந்து கொத்தடிமையாக ஆடு மேய்க்கிறதுல இருக்கிறதுன்னு சைல்ட்லைன் 19 தகவல் வந்துச்சு. அதன் அடிப்படையில் வந்து நம்முடைய தஞ்சாவூர் கோட்டாட்சியர் அவர்கள்ட்ட நம்ம தகவல் தெரிவித்த அடிப்படையில் Hey there. Subscribe to my channel and also press this bell icon. மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, தொழிலாளர் துறை, சட்டப்பணிகள் ஆணைக்குழு, எஸ்எஸ்ஏ, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வருவாய்த்துறை, காவல்துறை, ஒரத்தநாடு காவல்துறை, பல்வேறு துறையினர் இணைந்து இன்னைக்கு பொய்யுண்டார் கோட்டை அருகில் சென்று பார்த்தபோது உண்மையிலே 300 ஆடுகளை மேய்த்து கொண்டோம். அது மட்டும் இல்லை, இரவு பகல் பாராமல் அந்த ஆட்டு மத்தியிலே அவன் வந்து படுக்க வேண்டிய சூழல் இருக்குது. காலையில் ஒரு கலையங்கஞ்சை கொடுத்துட்டு அந்த கஜ்ஜை வச்சு தான் சுற்றிடும். அந்த ஒரு நாள் முழுவதும் அந்த ஆட்டு மத்தியிலே இருந்துட்டு இரவு அந்த வயல் பகுதியிலே படுத்திருக்கக்கூடிய சூழல் இருந்தது. கிட்டத்தட்ட 100,000 ரூபா அட்வான்ஸ் வாங்கி கொண்டு இந்த பையன் கிட்ட 10 ஆண்டுகளாக அந்த பகுதியில் இருந்தான். அவரை மீட்டு நம்முடைய தஞ்சாவூர் கோட்டாட்சியர் அவர்கள் வந்து அந்த குழந்தைக்கு விடுதலை சான்றிதழை கொடுத்துருக்குறாங்க. அந்த குழந்தையை நம்முடைய அரசு சார்பாக அரசினர் இல்லத்தில், குழந்தைகள் குடும்பத்தின் மூலமாக அரசினர் இல்லத்தில் அந்த குழந்தையை ஒப்படைக்குமாறு நம்முடைய கோட்டாட்சியர் ஆணையிட்டிருக்காரு. பையனுக்கு எந்த ஒரு காரணம்? பையன் வந்து ஒரத்தநாடு பக்கத்தில் புதூர் ஏரிக்கரை பற்றி